நம்மளோட 5 Minute Max சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நடந்து முடிந்த TNPSC குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் மார்க்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் கட் ஆஃப் மார்க் தான், தென்காசி ஆகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. ஓகேவா? ஏன் வந்து இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நானே இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3806. ஓகேங்களா? அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு அதர்ஸ், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அதர்ஸ்க்கும் 3806 வேகன்சி. ஸோ அந்த போஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா விஓஓ வந்து பார்த்திங்கன்னா 397, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 2792, அதுபோல் சில இதர பணிகளும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தலாம், ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் அதர்ஸ் இதுக்குண்டான கட் ஆஃப் மார்க். ஸோ ஓசியாக இருந்தீங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா 175 கொஷின்ஸ், எல்லாமே கொஷின் தான், மார்க் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓசி மேலுக்கு வந்து 175 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொஷின்ஸ் இருக்கலாம், ஃபீமேல் 173 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அந்த ரிசர்வேஷன், ஓசி வந்து பார்த்திங்கன்னா 31%, பிசி வந்து 23%, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? பர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது. 2.5% வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி வந்து 20%. இது வந்து அந்தந்த பிரிவினருக்கு உண்டான பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிசியாக இருந்தீங்கன்னா 172 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஃபீமேலுக்கு 170. அதே போல் பிசிஎம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 165 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஃபீமேலுக்கு வந்து 163 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? எம்பிசி அப்படின்னு பார்க்கும்போது 170 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஃபீமேல் 169 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, எஸ்சி அண்டு எஸ்சிஏ 166 ப்ளஸ் ஆர் மை, எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தான். ஓகேங்களா? ஃபீமேல் 165, எஸ்டி 167, ஃபீமேல் 166. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு டோட்டல் வேகன்சி 1901, ஓசி 170, ஃபீமேல் 169, பிசி மேல் 166, ஃபீமேல் 165, பிசிஎம் மேல் 155, ஃபீமேல் 153, எம்பிசி 165, ஃபீமேல் 164, எஸ்சி எஸ்சிஏ மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 156, ஃபீமேல் 154, எஸ்டி 157, ஃபீமேல் 156. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து 784 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓசியாக இருந்தீங்கன்னா 154, ஃபீமேல் 150, பிசி மேல் 152, ஃபீமேல் 148, பிசிஎம் மேல் முஸ்லீம் 144, ஃபீமேல் 138, எம்பிசி 152, ஃபீமேல் 149, எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 141, ஃபீமேல் 140, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 140, ஃபீமேல் 138. எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் சரியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து மறக்காமல் டிஎன்பிசி எழுதுன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.